Silver Presence Junior Superstars, powered by Dazzler Retina, Up Your Beauty Cushion, Britannia Tiger Cream, special partner We Care Hair Skin and Slimming Clinic, and co-presented by Butterfly Signature Gas Stove, Adyar Ananda Bhavan, and excellence partner Indra Projects. ஓகே, ஸோ இன்னைக்கும் நம்மளுக்கு தீபாவளி செலிப்ரேஷன் கண்டினியூ ஆக போகுது. ஜட்ஜஸும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. எஸ் குஷகா, ஹாய். ஹாய். தீபாவளி நேத்திக்கே முடியல, நம்மளுக்கு இன்னைக்கும் நடக்க போகுது, கண்டினியூ ஆக போகுது. ஸோ ஐம் ஷியோர் வி கோட் என்ஜாய் ஈவென்ட் டுடே, இல்லையா? டெஃபினெட்லி என்ஜாய் பண்ண போறோம். யா அப்பா, வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு ஸ்கிட்ல பாக்கிறதுக்கு ரெடியா? எப்பவுமே ரெடி. ஓகே, ஆல்ரெடி அச்சுமா, ஹாய். ஹலோ. சோ வாட் ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் டுடே? இப்ப நார்த் இந்தியன்ஸ்க்கு வந்து இன்னைக்கு லட்சுமி பூஜை அப்படிவாங்க. அந்த பூஜையில இன்னைக்கு லட்சுமி பூஜை விட லாஃப்டர் பூஜை கொடுக்க போறாங்க குழந்தைங்க. சோ வி ஆர் ஆல் பேக்ட் அண்ட் ரெடி. நேத்திக்கு சிரிச்சது பார்த்தா இன்னைக்கு சிரிக்கணும். எஸ் எஸ். ஓகே, சோ இன்னைக்கு சிரிக்கணும் சொல்லிருக்காங்க. கண்டிப்பா நம்ம குட்டீஸ் நம்மள சிரிக்க வைப்பாங்க. லெட்ஸ் வெல்கம் லிஷா அண்ட் கோகுல். நீனக்க தெரிந்த மனமே உனக்கு மாதிரி ஆகணும்னு கண்ணை உட்காண்டேன். ஒயிட்டு பத்தலன்ட்டாங்க. அர்ச்சனா மாதிரி ஆகணும்னு கண்ணை உட்காண்டேன். ஒயிட்டு பத்தலன்னாங்க. ஆக மொத்தத்துல லேடி சூப்பர் ஸ்டார் ஆகணுங்கிற என்னோட ஆசையில 5 கிலோ மண்ணல்லி போட்டு ஆளுத்தம் புதைச்சிட்டாங்க. யாரு இந்த அஞ்சலி பாப்பா அனாதியா உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கு? பாப்பா, ஏன் இங்க தனியா உட்கார்ந்து எழுதிட்டு இருக்க? பின்ன கூட்ட மக்கள் ஒப்பாரி வச்சாதான் ஒத்துப்பியா? நானே லேடி சூப்பர் ஸ்டார் ஆக முடியலன்னு கவலையில உட்காந்துருக்கேன். கேள்வி கேட்க வந்துட்டான். கிரீம் பிஸ்கட் மண்டே. இது லேடி சூப்பர் ஸ்டார் ஆகணுன்றத உன் கனவா? அப்ப நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. நட என் கூட கண்ணாடி. இங்கே நில்லுமா, சயின்ஸ் லேப் உள்ள லேடிஸ் நாட் அலவ். பாத்தியா, இதுதான் என்னோட சயின்ஸ் லேப். நான் புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன், அதை வச்சு நான் உன்னை யாரா வேணாலும் மாத்துவேன். சரிங்க சயின்டிஸ்ட், ஏதாவது பண்ணியாவே மாத்திட்டா? போயே அந்த பச்சை கலர் டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு வா. யோ, நான் அசிஸ்டன்ட்டா, போய் நீ எடுத்துட்டு வாயா. இந்த கண்ணை மூடிட்டே கண்ணை மூச்சி விளையாடுமா? யோ, நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்ட். உனக்கு நக்கல் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டேய், நான் என்ன அபூர்வ சகோதரக ஜீவிட்டவா? உடுதா என்ன குட்டி? Yeah.
என்ன அன்னியன் எஃபெக்ட்லாம் வருது. ஹலோ, என்னமா நடக்குதுங்க? டேய், நான் என் செல்லா குட்டி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா டிஸ்டர்ப பண்ற? இது அச்சுமாவா இல்ல குஷ்பு மேமா? டேய் அஸ்வன், யாரா இது? தெரியலே. இது தெரியாம தான் நீ உள்ள நேரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கடா. இப்போ நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் பார். அந்த பாட்டு போடுங்க. நீ எங்கே எந்த ரியாக்ஷனுமே இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ஃபெயிலியர். நெக்ஸ்ட் சாங் போடுங்க. உயிரே உயிரே வந்து என்னோடு கலந்து விடு. உயிரே உயிரே என்னை உன்னோடு கலந்து விடு. சாங் கட். ஹாய் அச்சுமா, எப்படி இருக்கீங்க? நான் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கேன் கண்ணா. ஜூனியர் சூப்பர் ஸ்டார் ஷோ Facebook-லயும் Twitter-லயும் கலக்க கலக்கன கலக்கிட்டு இருக்கு. So yeah guys, do it your fabulous stuff. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்கிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சென்டிமென்ட் ஸ்கிட். என்னது சென்டிமெண்டா? இதுமா நான் ஒரு பொசிஷன்ல உட்கார்ந்துக்கறேன். Thank you.
கிட்ட ஆரம்பிச்சு அடுத்த நிமிஷமே ஆச்சுமா. நீங்க கண்கலங்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க சொல்லுங்க எப்படி இருந்தது? எனக்கு வார்த்தைகளே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் நிகழ்ச்சியில பாப்பனானே தெரியல. சூப்பர் 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 தெலுங்கலா. நாம இப்ப அடுத்த முறை டெஸ்ட் பண்ணலாம். அச்சுமா இங்க வாங்க. எனக்கு என்ன ஆப் இருக்க போதுன்னு தெரியல. வாங்க அச்சுமா, குடிங்க குடிங்க. உங்களோட மூமெண்ட்ஸையும் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம். ப்ளீஸ் எங்களுக்காக அந்த சாங் போடுங்க. ஒத்தடு வைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்மோட பக்கம் போவோம். பேசிட்டுக்கா உங்களை அடுத்தது என்ன கேரக்டரா மாறலான்னு திங்க் பண்ணிட்டு இருக்க. ஒன் மணி எனக்கு என்ன சொல்லறதுன்னு தெரியல. இந்த சின்ன வயசுல எப்படி இப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறாங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆண்டியாக இருப்பாங்க, இல்லை பாட்டியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ இத்தினூண்டு வாண்டெல்லாம் வந்து செல்ஃபி எடுக்குது, என்ன சமாசாரம்னா நம்ம ஜூனியர் சுப்பிரஸ்டார். உங்களுக்காக நான் ஒருத்தவங்களுக்கு நயன்தாரா மருந்து கொடுத்து நயன்தாராவே தயார் பண்ணி வச்சிருக்கேன். லெட்ஸ் வெல்கம் நயன்தாரா. ஹஸ்லி ஃபிஸ்லி ரசமணி குதிரை பீரம் பீரி பீரம் கதகதே என்னிடமய விளவை பனிது குதிரை எனக்கு உனக்குமாய் இடைவேளை நீரமிரு. நயன், எங்க அப்பா கூட ஆட போறீங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, இன்னைக்கு ஒரு ஹெவி மூமென்ட் போற மூட்ல இல்ல. வேணா உங்க லெவலுக்கு கொஞ்சம் இறங்கி ஆட சொல்றேன். அப்பா வாங்கப்பா. பொண்ணோட குத்து டான்ஸ் ஆட வச்ச முத மருமக நீதான்.
இதுக்கு மேலேயும் என்னை வச்சு விளையாடாத, வேற ஏதாவது மருந்து கொடுத்து வேற ஏதாவது வசந்தாவா மாக்கிடு. ஓகேப்பா, பாய். பா, கடைசியா ஒரே ஒரு டெஸ்ட். இது யாருன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆராய்ச்சி சக்சஸ். அப்படியெல்லாம் பண்ணப்பிடாது. நீங்க சொன்னா சரிதானே. ஐயோ, இப்ப இவ என்ன கேரக்டரா இருக்கான்னு தெரியலையே. ஆமா, யாருடி நீ? பிரோமியா. பிரோமி அபிராமியா? விருமாண்டி பட அபிராமியா. ஐயோ, அண்ணியன் மாதிரி மாறி மாறி பேசுறாளே. என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீ. ஒட்டுமொத்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார் மருந்தைய கலக்கி குடிச்சிட்டு இவன் மூளை கலங்கி போய் நிக்கிறா. என்ன பண்ணலாம்? நம்ம போய் மருந்து கலப்போம். என்னாச்சு? எல்லா மருந்தையும் கலக்கி குடிச்சிட்டேனா? அதான் மூளை கலக்கி போச்சு. சரியாயிடும் தானா? சரியாயிடும். ஐயோ, அவசரத்தில் எதையோ கலை கொடுத்துருனே. இப்போ என்ன கேரக்டரை மாற போறானே தெரியலையே. மானம் மரத்து போகவில்லையடா. மரத்தமிழச்சுட்டு காலைக்கு வந்து மருந்து கொடுத்த உன் தலையை இப்போதே கிள்ளி அடிக்கிறேன். ஷோபா, எப்படியோ நல்ல வேலை லிசாவே மாறிட்டாளா. நடிக்க ஆசைப்பட்டு நீ இன்று முதல் ஜூனியர் சூப்பர் ஸ்டார் லிசா என்று அன்போடு அழைக்கப்படுவாய். தேங்க்ஸ் ஆன்ட்டி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம். எல்லாம் ஏன் ஆசீர்வாதம் இல்ல, அவங்க ஆசீர்வாதம். செல்ல குட்டி, பொம்மை குட்டி, பட்டு குட்டி, என்ன ஆக்டிங்! மை காட், அல்டிமேட். யார் இந்த ஐடியா ஸ்கிரிப்ட்? பிரவீன் சார். பிரவீன் சார், பிரவீன் சார், சூப்பர் டைரக்டர் பிரவீன். பிரவீன், இத்தனை வாரமா டிம்கி குடுக்குறீங்க, ஒரு வாரமாக முகத்தை காமிச்சிடலாம். வாங்க பிரவீன், மேடைக்கு வாங்க ப்ளீஸ். கம் ஆன் பிரவீன், கம் 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 ஆன் கம் ஆன், லெட்ஸ் ஹியர் இட் ஃபார் பிரவீன் எவ்ரிபடி. சீரியஸா, உங்க முகத்தை எல்லாரும் காட்டணும் பிரவீன். ஏன்னா எவ்ரி வீக் வந்து எதாவது டிஃப்ரெண்டா பண்ணணும், ஆடியன்ஸ் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் நம்ம இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் யூ ஆர் டூயிங் எ கிரேட் ஜாப் இந்த இதுல. அண்ட் இந்த கான்செப்ட் சான்ஸே இல்லைங்க. ஏன்னா வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த பொண்ணு ஆப்டா பண்ண ஒரு ஒரு கேரக்டர் வாஸ் ஆப்ட். இப்போ நீ வந்து என்ன பண்ண போறனா, ஒரு ஜூஸ் நான் கொடுக்க போறேன், நீ பிரவீன் மாதிரியே பண்ணனா? இல்ல, பிரவீன் மாதிரி நான் பண்ணட்டுமா? ஆ ப்ளீஸ். பழிக்கு பழியா? பிரவீன், இப்ப நான் ஃபுல்லா உள் வாங்கிட்டேன். நான் பிரவீன், யார் வேணா என்ன கேளுங்க. சரியா பிரவீன், எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்றோம்? பல்ல 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 இல்ல, இன்னைக்கு எத்தனை மணிக்கு பேக் அப்? பண்ணல 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 பண்ணல. என்ன என்ன பண்ண? இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் பண்ண போறோம். பண்ணல 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 பண்ணல. விவேக், என்ன பண்ண? பண்ணல. ஏதா கிமிக்ஸ் ஏதா வெச்சிருக்க? பண்ணல 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 பண்ணல. கிமிக்ஸ் பண்ணல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பண்ணல. நன்றி நன்றி. பண்ணல 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 பண்ணல.
ஹானஸ்ட்லி பிரவீன், எல்லார் சார்பாக, எல்லா குழந்தைகளின் சார்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எவ்வளவு கை தட்டாலும் பார்த்தாது, நல்ல பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அவர் டைரக்டருக்கு. ஹியூஜ் 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 ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். சோ குஷகா, கமெண்ட்ஸ் கேக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சத்தமா ஒரு விசில் கேக்கணும். லீஷா, எத்தனையோ குழந்தைங்களை பார்த்துருக்கேன் லீஷா, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய கரியரில் உன்ன மாதிரி ஒரு குழந்தை நான் பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு இது ஃபைனல் எபிசோட் இருந்திருந்தா நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் உனக்கு போயிருக்கும். இதுதான் செம டைகர் பெர்ஃபார்மன்ஸ். எங்கிருந்து இவ்வளவு டேலண்ட் வருதுன்னு தெரியல, ஆனா கண்டிப்பாக இன்னைக்கு உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜி தமிழுக்கு நிச்சயமாக நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி குழந்தைங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவ வேற ரேஞ்சில இருக்கா, வேற ரேஞ்சில இருக்கா. இந்த ஷோ பி வாசு சார் பார்த்து இன்னும் 10 வருஷத்துல அவளை நான் ஹீரோ நாக்கு என்ன சொல்லல, நான் பேர் மாத்திடுறேன் பாருங்க. அப்பா நீங்க தான் சொல்லணும். குட் கம்பெனி மேக்ஸ் எ லாங் ஜேர்னி வெரி ஷார்ட் அப்படிம்பாங்க. இந்த டீமுக்கூட, இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார் டீமுக்கூட கேப்டன் அவர் பிரவீன் தலைமையில், அவங்க டெக்னீஷியன்ஸு, எழுதுகிறவங்க, ட்ரெயின் பண்ணுறவங்க, இந்த நடிக்கிற இந்த குரூப்பு, இவங்க கூட உட்காந்துருந்தா டைம் போகிறதே தெரியல. எவ்வளோ தடவை வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி நானே ஒரு ரசிகனாக திருப்பி 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 இதை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பாரு, இதை ஒரு 7-8 தடவையாவது போய் பாட்டு அப்சர்வ் பண்ணணும் நான். ஸோ எனக்கு சீக்கிரமாக அந்த ப்ரோக்ராம் பார்க்கணுன்னு எனக்கு மனசுக்குள்ளே பயங்கர ஆசை. சூப்பர் அர்ச்சனா, சொல்லுமா. லிஷா, வானத்தில் நட்சத்திரங்கள் இருக்கும், அதில் அந்த நட்சத்திரம் மாதிரி ஒரு நாள் இருக்கணும்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். இன்னைக்கு அதில் ஒரு நட்சத்திரம் ஆயிட்டீங்க நீங்கள். உங்களை மாதிரி இருக்கணும்னு பல பேர் ஆசைப்படுவாங்க, தெர்ஸ் நோ டவுட். அது பாருங்க, அதுக்கு என்னன்னு சொல்கிறேன்னு கூட புரியல, என்ன நட்சத்திரம் அப்படின்னு தேடினு இருக்காங்க. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? ஆனந்தண்ணே. ஆனந்த் எங்கே இருக்காரு? எங்களெல்லாம் எந்த அளவுக்கு நோட் பண்ணி அந்த குழந்தைக்குள்ளே அப்படி பார்த்துருக்கீங்க? அதான் அப்படிலாம்மா, இதெல்லாம் உங்களை பார்க்கறதுல வர்றது தான், டெய்லியும் உங்களை பார்த்துனே இருக்கணும்ல, அதுதான். ஆனந்த், எங்களுக்கு இந்த மரியாதையை கொடுத்ததுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. ஏன்னா குஷ்பு மேம் பண்ணலாம், பாக்யராஜரை பண்ணலாம், இந்த லெஜண்ட்ஸ், பட் ஒரு ஆங்கராக இருக்கக்கூடிய என்னை இன்னைக்கு ஜட்ஜாக உட்கார வைத்ததும் சரி. கீகி, எங்களுடைய ஜேர்னி இஸ் அ காமன் ஜேர்னி. ஆங்கர்ஸாக இருக்கிற எங்களை வந்து ஸ்பூஃப் பண்ண மாட்டாங்க பொதுவாக, பட் எங்களை இன்னைக்கு வந்து நீங்கள் ஸ்டார்ஸ் ஆக்கிட்டீங்க. ஸோ அதற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ, ரியலி இட் மீன்ஸ் அ லாட். Seriously, so Praveen, thank you for that. Very, very special. Enakum Kiki kum. Yeah, seriously. I can tell you, it is very, very special. And inni kokandirka pala stars odia body language, neenga catch panni andha koyandai kuduthathu, indha meedaikku neenga seidha miga periya mariyadai, indha meedaikana andha guru dakshina nu solvanga illingla, andha mari or guru dakshina, engal manamarna nandri thiraipattoda entire team ku. Thank you so much. Thank you Praveen, thank you Zee Tamil. So performances ellam paathitu irukom, ana adukku nadula kutties ஜட்ஜஸ் வந்து எப்பவுமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மைனஸஸும் சொல்ல போறாங்க, ஏன்னா அடுத்த வாரத்துலேருந்து எலிமினேஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாமே இது ஒரு வார்னிங்காக எடுத்துக்குங்க, ஸ்ட்ரிக்டாக எடுத்துக்குங்க குட்டீஸ், ஓகேயா? அவங்க சொன்னதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு திருத்திட்டு நெக்ஸ்ட் டைம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாதான் அந்த டைட்டிலை ஜெயிக்க முடியும். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் டைட்டிலை ஜெயிக்க போகிறவங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்க போகிறவங்களுக்கு இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் வழங்கும் 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு பரிசா காத்துட்ருக்கு. ஸோ குட்டீஸ், யாருக்கு ஜெயிக்கணும்? எல்லாரும் ஜெயிக்கணும் இல்லையா? ஸோ நல்லா பண்ணணும், ஓகே? ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஆக்டுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வராங்க கிருஷாந்த், அக்ஷயா, லித்தீஷ் அண்ட் கார்த்திகா ஸ்ரீ. தட்டகிட தகதகிட தாம் தட்டகிட தகதகிட தாம் தட்ட
சேனாபதி சேனாபதி யாரு? நான்தா, தெரியலையா? கிளவி கெட்டப் தான் போட்டிருக்கேன். என் கண் நல்லா தெரியும், ஆனா நீ யாருன்னு தெரியல. நானும் புருஷ மாதிரி ஒரு சிங்கர் தான். அப்ப ஏன்டா இங்க வந்த? சரிகமப்பா ஆடிஷனுக்கு போக வேண்டிதானே? நானும் கலைமாம் அவார்டு வாங்கறதுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்கு 4 சிங்கரோட கையெழுத்து வேணும்னு சொல்லிட்டா. கானா பாலா ஒத்துனுட்டார், மரண கானா விஜயும் ஒத்துனுட்டார், கானா உலகநாதனும் ஒத்துனுட்டார். சேனாபதி ஒத்துண்டு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தா எனக்கு கலை மேம்னி அவார்டு கிடைச்சிரும். அதை வச்சு இந்த தீபாவளிக்கு ஒரு கச்சேரி போய் ஓசியில பஜ்ஜி சுஜி பாலகாரெல்லாம் சாப்பிட்டு பார்த்துடலாம் பாருங்க. ஓசியில திங்க பிளான் பண்ணிட்டேன். கோபடாதீங்கோ, இதோட கையெழுத்து போட்டு கொடுத்தேனா நான் வந்த வேலை முடிஞ்சிரும். அப்ப பக்கத்து ஏரியால பிச்சை எடுத்துட்டு இருந்த ராபர்ட்டு கொண்டு நீங்க தானே ஒத்துக்கிறீங்க? போலாமா? எங்கயா போறத? மாமியார் வீட்டுக்கு. உனக்கு தலைத்து வேணா நீ ஓ மாமியார் வீட்டுக்கு போலாம். என்ன ஏண்டா கூப்பிடுற? கிருஷ்ணசாமி, அது உங்களை பொறுத்த வரைக்கும் நான் செய்ய கொலை, அது என்ன பொறுத்த வரைக்கும் அது கொலை. கொலை எடுக்கணும் போய் வயலடுறா. நீ டூட்டாலும் போட்டாலும் நான் அரெஸ்ட் பண்ணாம போட மாட்டேன். வாங்க ஓடிடலாம். நம்ம என்னெல்லாம் பர்சா ஓடி போறதுக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இப்போ சரி முடிச்சுட்டு வாங்க, நான் போறேன். யானத்தை இடி தும்பம் போல இருக்கு, அதான் இவ்வளோ வெயிட்டாங்க. ஐயோ என்ன பண்ண போற? ஊழ மழை வரலன்னா உனக்கு காலத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அப்படிலாம் செஞ்சிடாதயா, பயப்படாத, எனக்கும் காதல மேல அக்கறை இருக்கு. எல்லாருக்கும் வார்த்தைகள் தான் வணக்கம். இந்த சேனல்ல ஸ்ரீதேவி, ஆயுதராயி, குஷ்பு மேடம், கீகி அக்கா, அச்சுமா, இந்த மாதிரி அழகான பொண்ணுகள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ ஒருத விழுந்து விழுந்து சிரித்து சிரித்து சாகிறத இப்போ தான் பார்க்க போகிறீங்க. இந்தியாவை செல்லடிச்சிருக்கு லட்சக்கணக்கான குற்றவாளியில் ஒருத்தன் தாக்கிவேன். இவனால் பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான மக்களில் ஒருத்தன் தான் நான். அப்போ நான் மட்டும் பாகிஸ்தானாலா? முன்னாடி காஞ்சிபுரம் கோயில பிச்சை எடுத்துட்டு இருந்தையே, அது நான் இருக்கா ஞாபகம் இல்லையே? இந்த சீன்ல நீ நான் அவளுக்குதான் சொல்லணும். ஞாபகம் வந்துருச்சு. அப்படி என்னதான் தப்பு செஞ்ச? அப்பப்ப குழந்தைகிட்ட பிஸ்கெட்டை பிடுங்கி திம்ப, அதனால என்ன அவங்க குடியா முழுகிட போகுது? ஆமாடா முழுங்க போச்சு. யா கோல முழுங்க போச்சுடா? சம்பரமாக்க ஏறி பக்கத்துல வீடு கட்டிப்ப, அதான் முழுங்கிருக்கோம். அடுத்த தடவை மேடம் ஆன இடமா பார்த்து வீடு கட்டு.
ஏண்டா இஸ்திரி பெட்டிக்கு போற கடுத்துண்டுமே இருக்கா இவ்வளவு கஸ்தூரி. அப்பா அவன் தான் போறான்னு சொல்றால, என்ன கலாய்க்க தான் அவன் இங்கே இருக்க சொல்றியா? டேய் போடா, ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்பா நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடலாம். உங்க அம்மா அவன் கூப்பிடுமா? அம்மா அம்மா வாமா, ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆக போகுது. எனக்கு நீங்க ஒரு புது பிளேட் தரீங்க. ஒரு வெள்ளக்கார சாப்பாடு ஒரு இந்தியன் சாப்பிடறது என்னால போடுத்துக்க முடியாது. யோ அப்பா, பழக்காரத்தை பிச்சைக்காரக்கிட்ட போட்டுட்ட, இருந்த பிசாவையோ தட்டி விட்டுட்ட, எனக்கு பசிக்குதுப்பா, மயக்கமா வருதுப்பா. அந்த பழக்காரத்தை கொஞ்சம் கொடுங்க சார். யா சார், என் மக பசில சத்துட்டுருக்கா சார். இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியாது, இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கே. ஆமாம், இது கலெக்டர் ஆஃபீஸு, இவர் கலெக்டரு ஃபார்மாலிட்டிஸ் பற்றி பேசாரு. இந்த பிச்சைக்காரா, அது நான் தடை கொடுத்தேன், கிருவி கொடு. ஒடுதல் என்கிட்ட கொடுத்தா? கொடுத்தது தான். வேணா 100 ரூபாய் கொடுத்து வாங்கிக்க. யோசிக்கையா 100 ரூபா? இது என்னோடு தானே. அவகாரம் பிடிச்சாலாம் இருப்பான் போல இருக்கே. யா இல்லை எவ்வளோ சொல்லி திருந்தே மாட்டியா? போயா. அப்பா எனக்கு பசிக்குதுப்பா, பசி தாங்க முடியலப்பா. ஜட்ஜஸ் உங்க யாராவது கிட்ட பிஸா பர்கர் இருந்தா தாங்கல. முடியல அக்கா, உங்க ரெண்டு பேருக்கிட்ட யாராவது இருக்காப்பா? ஏமா உங்ககிட்ட இருக்காம்மா? ஏமா யார்கிட்டாவது இருக்காம்மா? யாமினி ஆக்டி உங்ககிட்ட யாவது இருக்கா? ஐயோ முடியல. என்னங்க நம்ம பொண்ணு முடிட்டு போயிட்டாங்க? எல்லாம் உன்னாலதாயா? என்னாலயா? 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 ஐயோ தங்கமே என்னாலயா? கஸ்தூரி என்னாலயா? 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 அன்னைக்கு வேலைக்காரங்கிட்ட சுரந்துருக்காங்க, பிச்சை கேட்க போனோம். இங்க எல்லாத்துக்குமே பிச்சை எடுக்கிறாங்க. கை கால் நல்லா இருந்து வேலைக்கு போகாம ரோட்ல அழிஞ்சு பிச்சை எடுக்கிறாங்க. எடுக்கணும், இதை நம்ம கலை எடுக்கணும். ஜி மூதேவி, அதுக்கேதான் என் காலம் எடுத்த. சாரி, கிளைமாக்ஸ் முடிஞ்சிச்சு, நீங்கள் போகலாம். டே ஃப்ளாஷ்பேக்குடா, ஏடா அப்படி சொதப்புறேன்.
காசு போட மாட்டேன், ஒரே அடியா கொல்ற அளவுக்கு பெரிய குத்தமாது. ஆமாடா, நீ செஞ்ச சாதாரண குத்தம் இல்லடா. பின்ன ஸ்பெஷல் சாதாவா? சொந்த செலவுல பெரிய சொரு கடித்தரியா? இந்த நாட்டுல எல்லாம் இருந்தோம், இந்த நாடு பிச்சைக்கார நாடாவே இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிச்சா, லஞ்சுக்கு பிச்சா, டின்னருக்கு பிச்சா, காலையிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பிச்சை 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 பிச்சை. பிச்சை வாங்குறது தப்பு, பிச்சை கொடுக்கறது தப்பு, அதுக்குற அந்த கொலைய. ஐயா, ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணுங்கய்யா, நான் பிச்சை எடுத்து எல்லா சரியும் உங்களுக்கு கொடுக்க சொல்லிடுறேன். என்ன விட்டுருக்கய்யா? உன்ன கொல்றாலாம் தப்பு இல்லைடா. ஐயா விட்டுருக்கய்யா, ஐயா 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 விட்டுருக்கய்யா. ஐயா 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 தப்பு செய்யப்பட்டே விட்டுருக்கையா? ஐயா 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 வேண்டாயா, ப்ளீஸ் ஐயா. ஆ இனிமேல் கைகள் நல்லா இருந்தும் பிச்சை எடுக்கவனே குத்துவான், பிச்சை போடுறவனே குத்துவான். சோ இந்தியன் எப்படி இருந்தது அர்ச்சுமா? சல்யூட் சார், அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க நாலு பேருமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். உலகநாயகன் சார் இதை பார்த்தார்னா ரொம்ப பெருமைப்படுவார். ரொம்ப இவ்வளோண்டு ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணுறது பெரிய விஷயம். அக்ஷயா, ஸ்மால் போர்ஷனாக இருந்தாலும் சிறப்பாக பண்ணீங்க, சூப்பராக பண்ணீங்க. லித்தீஷ், உங்களுடைய லாங்குவேஜ் நல்லா பேஷாக பேசினீர்கள். நல்லா பார்க்கும்போது நினைக்கிறோம் இருந்த மாதிரி ஒரு குழந்தை கிடைக்காத ஆற்றுல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. ஓவரால் வாவ், சூப்பர். தேசிய விருது வாங்கினார் அவர் அந்த கேரக்டருக்காக. அழகா அவ்வளவு ஈஸியா பண்ணிட்டு போயிட்டீங்க. உண்மையில இந்த ஷோ நானே கமல் சருக்கு போன் பண்ணி, சார் இந்த ஸ்கிட் இந்த ப்ரோக்ராம் கிருஷாந்துக்காக நீங்க பார்த்தே அவ்வளோ அழகா இருந்தது. அதே மாதிரி லிதேஷ், எனக்கு அந்த பாஷை பேச தெரியாது, ரொம்ப நல்லா இருந்தது. கஸ்தூரி பண்ண கேரக்டர் உங்களை பார்க்கும்போது உண்மையிலே அந்த படத்துல கஸ்தூரி எப்படி இருந்தாங்களோ அப்படி அந்த கெட்டப்ல நீங்க வந்திருக்கீங்க, ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி நீங்க அக்ஷயா, உங்க கேரக்டர் எந்த கேரக்டர் இருந்தாலும் வரும்போது வயசான கெட்டப் தான் போட்டிருக்கேன், ஆனால் கண் பார்வைக்கு தெளிவாக தான் இருக்கு. அங்கிருந்து ஆரம்பிச்சது உங்களுடைய அட்டகாசம், ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் இப்போ ஃபார்ம் பண்ணுறீங்க, ரொம்ப அழகாக இருக்கு உங்களை பார்க்கும்போது. உங்கள் கெட்டப் எல்லாமே வெரி வெரி வெல் பர்ஃபார்ம். என்டையர் டீமுக்கு ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர். அப்பா நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது இந்தியன்? அவன் அந்த நடந்த பாரு, அதுதான் அந்த நடை, அது ஒரு வித்தியாசமான நடை. அந்த மாடலேஷன் எல்லாமே அற்புதமாக பண்ணினார். அது அது பாட்டி மாதிரியே வந்து அவங்க பேசினது, அவனை மிரட்டினது எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணேன். என்ன லித்தீஷா, அவங்க சொன்ன மாதிரி வந்து அவ பாஷை நோக்கு நன்னா வருதுடா. கார்த்திகாஸ்ரீ கரெக்டாக வந்த, கரெக்டாக பசிக்குது பர்ஃபார்மன்ஸு. நாலு பேருமே எங்கேயுமே எதையுமே குறை வைக்காத அளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. யாரும் எதுவுமே தப்பு தெரியல. ஓகே, சோ நம்ம அடுத்து பார்க்க போற ஸ்கிட் என்னன்னா, ஜெனரலா கஞ்சத்தனம் பண்றவங்கள பார்த்தால என்னடா சின்ன சின்ன விஷயத்துக்குல கஞ்சத்தனம் பண்றாங்களேன்னு சொல்லி பார்க்கும் போதே வெறுப்பா இருக்கும். சோ ஆனா இந்த கஞ்சத்தனத்துக்கு பின்னாடி ஒரு ஃபியூச்சர் பிளானிங்கே இருக்கும். அது என்ன பிளானிங் அப்படின்றது நீங்களே பாருங்க. லெட்ஸ் வெல்கம் அதுல், திருக்குறளி அண்ட் பிரவீன். சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை.
காலையிலேருந்து ஆளையே காணோம். என்னங்க என்னங்க மாமோய், நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஆ, கோவா பீச்சில் கோமணத்தோடு படுத்துட்டுருக்கேன். ஏண்டி கூப்பிட்ற? அங்கே என்ன பண்ணுறீங்க? வெளியில் வாங்க. பக்காவா போடுவா பத்மநாபன் பட்ஜெட்டு, ஆறாடு மன்றமே பயந்து போகும் பட்ஜெட்டு. ஆமா, பக்காவா போடுவான் பத்மநாபம் பட்ஜெட்டு, பாராளு மன்றமே பயந்து போகும் பட்ஜெட்டு, ஊதாரி பட்ஜெட். உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்றேன், வெளியில போகும்போது வேஷ்டி சட்டை போட்டுட்டு போங்கன்னு. நானும் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், துணி அழுக்காகும், துவைக்கணும், சோப்பு செலவாகும், தண்ணி செலவாகும். அதான் பெட்டியில் வச்சு பூட்டினேன். எப்படியா சிக்கனா? இது பேர் சிக்கனம் இல்லடா, கொஞ்சத்தானம். இந்த அநியாயத்தை நீங்களே கேளுங்க. சட்டை போட்டால் அழுக்காயிரும்னு பீரோவில் வச்சு பூட்டி வச்சுக்கிறான். சேவிங் பண்ணால் பிளேடு வாங்கி மஞ்சள் அரைச்சி மூஞ்செல்லாம் பூசிக்கிறான். கட்டிங் பண்ணால் செலவாகும், மொட்டை அடிச்சுக்கிறான். குளிச்சா சோப்பு தெஞ்சிடும்னு மாதத்துக்கு ஒரு தான் தான் குளிக்கிறேன். அதே ஜட்ஜஸ், மாசத்துக்கு ஒரு தான் குளிச்சா போதாதா? எப்படி என் சிக்கனா? ஒரு சிலை வாங்கினா இன்னொன்று இலவசம். என்னங்க தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்க? நம்ம போயிட்டு ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பட்டாசுலாம் போய் வாங்கிட்டு வரலாங்க. பொண்ணுக்கு ரெண்டா? ம், போகலாம். நான் வந்ததுலேருந்து அச்சுமாவை தான் பார்க்குறேன். யோ, பப்ளிக் பப்ளிக் பப்ளிக், என்னது அது அச்சுமா போட்டுருக்க ட்ரெஸ் மாதிரி பார்க்க சொல்லி வந்தேன். உனக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்கும்? ஆ, மனுஷக்காரங்களுக்கு மடிசார் கட்டின மாதிரி கேவலமாக இருக்கும். யோ, பப்ளிக் பப்ளிக். ஆமாம், இது என்ன வேலை? அதிக மேலே இல்லை, வெறும் 5000 ரூபாய் தான். அது 5000 ரூபாவா? ஏண்டா புடவை விலையை கேட்டால் கடை விலைய சொல்கிற? அதுவும் இந்த கேவலமான புடவைக்கு. எடு, 50 ரூபீஸ்க்கு நல்ல அழகாக டிசைனா என் பொண்டாடிக்கு ஏற்ற மாதிரி புடவை காட்டு. யோ, 50 ரூபாய்க்கு புடவைலாம் இல்லை, பொறிக்கடலை விற்கும், வாங்கி தின்னுட்டு போய்யா. இப்படி அசிங்கப்படுத்துகிற, ஏதாவது ஒரு புடவை எடுத்து தொலை. எனக்கு இல்லைன்னு புடவை பிடிக்கல. வழக்கம் போல நம்ம பக்கத்து வீட்டு கொடியிலேருந்து துணி எடுத்துட்டேன், மாடி போலாம். யோ நில்லையா, யோ நில்லையா, இவ்வளோ புடவை எடுத்து போட்டா உன் இஷ்டத்துக்கு போகிறேன். மரியாதை ஏதாவது ஒரு புடவை எடுத்துகிட்டு போ. இல்லை மாவன அவ்வளோதான். இல்லைன்னா என்னடா பண்ணுவேன்? ஏழி மூக்கா உன் பொண்டாடி பார்க்க தான் போம்பில நச்சத்தாம்பில அவ எத்தி மச்சா நீ நசிடுங்க. ஜாக்கிரதை, நீ வாடி போயிடலாம். புடவை எடுக்க வந்தம் பாரு, என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். அம்மா, இப்போ நம்ம எங்கே போகிறோம்? தீபாவளிக்கு ஸ்வீட் கேட்டல, அவங்கிட்ட போய் வாங்கி தொலைடா. ஓ, வாங்கோ வாங்கோ, தீபாவளிக்கு ஆஃபர் போட்டிருக்குது. 1 கிலோ ஸ்வீட் வாங்கினா ஒரு புளிப்பு மிட்டாய் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. என்னங்க இவன் ஆஃபர்லாம் போட்டிருக்கான், நம்ம இவங்கிட்டே வாங்கிக்கலாங்க. யாழ்வா இருக்கா? எல்லாமே இருக்கு சார். அவ கொஞ்சம் சாம்பிள் கொடு. இது சாம்பிளா? கிஞ்சது. எல்லாம் சாப்பிட்டு பார்த்து தாண்டி சொல்ல முடியும். கரெக்டு, இந்தாங்கோ தின்னு பார்த்துட்டு சொல்லுங்கோ. திருடு திங்கிறீங்க. அல்வா செம்ம டேஸ்ட், நீ ஒரு வேஸ்ட். யோ, பப்ளிக் பப்ளிக். தூ, அல்வா வயதே சக்கரை கேக்கு மாதிரி இருக்கு, கொஞ்சம் கூட சரியில்லை. வேணா ஜாங்கிரி வாங்கிக்கலாம், அது ஒரு சாம்பிள் கொடுங்க. இந்தாங்கோ சார், தின்னுங்கோ. ஆமாம், ஜாங்கிரி அது ஜாங்கிரி, நான் வாழை வச்சோன்னே கறியணும். ஏண்டா
வாயில வச்சோடனே கரைய தூக்கு. இது என்ன பஞ்சு முட்டாயா? ஏன்டா இப்படி போய் சொல்லுது? நல்லா தானங்க இருக்கு. நல்லாவா இருக்கு? எங்க இன்னும் ரெண்டு குடு பாப்பா. ஏண்டா சாம்பிள் பார்த்து சாம்பிள் பார்த்து சேட்ட பிச்சை எடுக்க வச்சிரோ பழகுது. மாவனா அழைக்காலும் மாவனா இல்லை. வாடி நம்ம போலாம். சாரு சாரு நில்லுங்க. ஓகே ஓகே கோவப்படாதீங்க. இந்தாங்க தின்னு பாருங்க. எப்படியா தின்னு தொலைங்க. எனக்கு ஒன்று குடியா. ஏண்டா நான் என்ன கிறுக்கா மரியாதை இவ்வளோ சாம்பிள் சாப்பிட்டதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போ. நான் ஓர பேசுற. நான் சாப்பிட்டு பார்த்து தான் வாங்க முடியும். கொடுத்தா கொடு கொடுக்க அடிப்போ. அடி சார் சார் ஓகே ஓகே இருக்க வியாபாரத்தை நாயா விண்ணோம். இந்தாங்க எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று குடிங்க. எல்லா ஸ்வீட்டையும் போட்டிருக்குது. மொத்தம் 150 ரூபாய் ஆச்சு சாரு. என்னது 150 ரூபாவா? ஏங்க வெறும் சாம்பிள். நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். சீரோ அடி போய். யோ இல்லையா யோ 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 ஐயோ அடப்பாவி. சாம்பிள் மாதிரி சாம்பிள்னு சொல்லி என் கடைய ஆட்டே போட்டு போயிட்டாளே. ஹரே பகவான். இந்த பழப்புக்கு நம்ம போய் பிச்சை எடுக்கலாம். நம்ம கஷ்டத்துக்கு நகையுக்கு போனா நம்ம கிட்டே வட்டி பணம் தாட்டி போடுறாங்களே அதுக்கு தான் இது. பட்டாசு கடைக்கு போகலாம். ஏன் அங்கேயும் போய் சாம்பிள் கேட்கவா? அவ அணை குண்டு எடுத்து வாயில வச்சிருவான். அதையும் பார்த்துடுவான். வேற சார் சார் வா சார் வா சார் வா கண்ணா பட்டாசுன்னு சொல்லுங்க. எல்லாம் நம்ம கிட்டே கீதுக்கா வா கண்ணா பட்டாசு கேவனா. ஆமா உங்ககிட்ட எல்லா பட்டாசு இருக்குதா? ஏன் எல்லா பட்டாசும் கீதுக்கா? அதை பாருங்க. லட்சுமி வெடி, யானை வெடி, பூனை வெடி, எம்எல்ஏ வெடி, கவுன்சிலர் வெடி எல்லாம் நம்ம கிட்டே கீதுக்கா. கமல் வெடி இருக்கா? கமல் வெடியா? அது என்ன வெடி? ஆமா அது எப்படி இருக்கும்? அது வெடி சட்டமா சத்தரு முத்தந்தான் வரும். யோ பப்ளிக் பப்ளிக் இப்படி பேசினா கொல்லு தான் வரும். எல்லா பட்டாசுகளும் சொல்லுங்க. போச்சே போச்சே என் பட்டாசு கடை போச்சே. கடைசி வரைக்கும் தீபாவளி ஒண்ணுமே வாங்கி தரலி. தீபாவளினா என்னது? வீட்டில் தீபத்தை ஏற்றி வச்சு சாமி கும்பிடும். வீட்டு இதாக இருக்கு. பட்டாசு நம்ம ஆல்ரெடி வச்சாச்சு. கூல் பட்டாசுன்னு வெடிக்கலடா. இப்போ வெடிக்குது பாரு. ஒண்ணா பப்ளிக் பப்ளிக் பப்ளிக். யோ இது ஒன்றும் பப்ளிக் இல்லையா, வீடியா? அப்போ இவங்களும் பப்ளிக் கிடையாதா? என்னை அடித்தேன் என் மம்மி வந்து ஒன்று அடிப்பாங்க. வீட்டுக்கு போனால் அம்மா அடிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் அடிக்கிறாங்க. அதுக்குன்னு ஜூனியர் சப்ஸாக இருந்தால் எல்லா கடைசி போட்டு என்ன அடிக்கிறீங்க? இன்னைக்கு தீபாவளி நோ பீட்டிங் ஒன்லி டான்சிங் ட்ரெயின் கம் என்ஜாய்.
ஆசம், நான் தான் மெர்சல் ஆயிட்டேன். பிரவீன் பார்த்தேன்னா பேச முடியல. என்ன மாடுலேஷன் கொடுத்தா ஒவ்வொரு மூணு கேரக்டர் இமிடியேட் வரணும். பட் உண்மையிலே ரொம்ப அழகா இருந்தது. திருக்குறளி ரொம்ப அழகா இருந்தது. அதே மாதிரி அதுல் இன்னைக்கு அடி வாங்கல, ஆனா உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல பின்னிட்டீங்க. தேங்க் யூ. அப்பா உங்களோட கமெண்ட்ஸ். அதுலும் திருக்குறளி ரெண்டு பேருமே கரெக்டாக கொடுத்த கேரக்டர் பண்ணிட்டாங்க. இவருக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டராக கொடுத்தாங்க இல்லையா, அதான் நான் அப்போயே சொல்லிட்டு இருந்தேன். ஸ்கிட்டை இப்படி சில நேரங்களில் கிடைக்கிதோ அப்படின்னு சொன்னோம்னா அதை பொறுத்து கூட அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அது கொஞ்சம் நல்லா வரும். எஸ் அர்ச்சுமா, அதுல் வந்து அந்த பழமான ஒரு கணவராக இருந்தார். பட் அதுல் யூ டிட் அ குட் ஜாப், அ வெரி வெரி குட் ஜாப், சூப்பர் கேரக்டரைசேஷன், சிறப்பாக இருந்தது. அண்ட் பிரவீன் அமேசிங். நான் இந்த ரஷ்யன் டான்சர்ஸ்லாம் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் ஒன்று பண்ணுவாங்க, செக் 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 ஜிங் செக் அப்படின்னா ட்ரெஸ் மாறிடும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ், அப்படி பேக்கில் போயிட்டு உள்ளே வரத்துக்குள்ளே சூப்பர். அது நிஜமாகவே ஒரு நல்ல கலைஞரால் தான் பண்ண முடியும். ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க, அதுக்கு ஒரு பிக் பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். திருக்குறளி நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. திருக்குறளி உங்களுடைய வாய்ஸ் மாடுலேஷன் மட்டும், நீங்கள் எல்லா ஸ்கிரிப்ட்ஸ்லையுமே ஒரே மாதிரி இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஸோ ஒரு ஒய்ஃபாக இருந்தாலும் வேறு வேறு மாதிரி ஒரு ஒய்ஃபாக உங்களுடைய மாடுலேஷன்ஸை கொண்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் காம்படிஷன் டஃப் ஆகிடுச்சு. ஸோ கேரக்டர் ஒரே மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் மாடுலேஷன் அண்ட் ஸ்டைல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும். ஓவரால் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிற ஸ்கிட் என்னென்னா, சிரிப்புக்கும் அழுகைக்கும் ஒரு வாக்குவாதமே நடக்க போகுது. இதில் யார் ஜெயிக்க போகிறாங்க நீங்களே பாருங்க. லெட்ஸ் வெல்கம் காவ்யா அண்ட் தியா ஸ்ரீகுட்டி. காகிதமாடும் கடலலி மீது போவது போலே மூவரும் போவோம், ஆதரவின் போதுமே உடனே ஜூம் போயிடுவீங்களா? ஜூம் அவ நடிக்கிறா, இப்ப பாருங்க என்ட்ரிய. சரி 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 இப்போ பார்த்தீங்களா, நான் வந்தோடனே இந்த இடமே ஜாலியாக குஷியாக சந்தோஷமாக இருக்குன்னு என்கிட்ட சாங்களே தெரிஞ்சுக்கோ. நான் தான் சிரிப்பு, என் பேர் தான் புன்னகை அரசி. ஆமாம், இப்போ புன்னகை அரிசி மத்தில் உங்களெல்லாம் புழுங்கல அரிசியா? தள்ளி போடு ஈடாவானா? நான் தான் அழுகாச்சி அபிநயா. சீச்சி, உன்ன மாதிரி எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? வேற என்ன பண்ணுவாங்க? ட்ரீட் கேப்பாங்க. ட்ரீட்க்கு முன்னாடி விஷ் பண்ணிட்டு சந்தோஷத்துல சிரிப்பாங்க. இது கடிகாலம் வெளியேதான் சிரிப்பாங்க, ஆனா உள்ள புறம் மேல பொங்குவாங்க. ஆனா அதே ஆள் அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னு அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அவங்க கண்ணில இருந்து கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர். அதுதான் உண்மையான அன்பு, அதுதான் உண்மையான உணர்வு. அதனால தான் சொல்கிற, சிரிப்பு என்றைக்குமே சந்தி சிரிக்கும், ஆனால் அழக என்றைக்குமே புல்லரிக்கும். ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயம் என்ன என்ன என்ன? சிரிப்பு. அதுவே உங்ககிட்ட இல்லை, மற்ற இருந்தா என்ன இல்லாட்டியும் என்ன என்ன? சிரிப்பு
கட்டுப்படுத்தாம வெளிப்படுத்தணும். அப்பதான் நம்ம வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். ஓகே, இப்ப கமெண்ட்ஸ் கேட்கலாம். அர்ச்சனா, எப்படி இருந்தது? அழுகை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாதான் சிரிப்போடைய அருமை தெரியும். அதே மாதிரி நம்ம நல்ல மனசால சிரிச்சோம்னாதான் கண்டிப்பாக அந்த அழை அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது அந்த வலி தெரியும். ஸோ ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. இட்ஸ் லைக் யுவர் சால்ட் அண்ட் சுகர், யூ நீட் போத். அண்ட் அதை ரொம்ப அழகாக ரெண்டு அழகுகளை வச்சு நமக்காக சொல்லியிருக்காங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர், சிரிச்சாலும் அழுதாலும் டூ இட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். அப்போ யுவர் மைண்ட் வில் ஆல்வேஸ் பி கிளியர். காட் பிளஸ் யூ கைஸ், சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், வெரி நைஸ். ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ் இவங்க பண்ணாங்க. ஒரு நல்ல கான்செப்டுக்கு விதவிதமாக அழுது காமிக்கிறது
அவன் நம்ம நன்னாயிட்டு செய்யுது. நீங்க சிரிக்கிறது எனக்கு என்எஸ்கே சார் அது ரொம்ப பெரிய ஒரு மேட்ரு. என்எஸ்கே சார் அவர் ஒரு பாட்டிலேயே வந்து அவ்வளோ தூரம் அந்த சிரிப்பு என்னென்ன விதமாக இருக்குது அப்படிங்கிறத அது இந்த குழந்தைகளுக்கு வந்து சிலதெல்லாம் அவங்க அவங்களுடைய ஏஜுக்கு தாண்ட ஒரு சமாச்சாரம். பட் இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸில் அவங்க சொல்லி கொடுத்தது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ் குஷகா, ஹவ் வாஸ் இட்? வெரி நைஸ். சிரிப்பும் அழகு அழகை சொல்லும்போது ரெண்டுமே நமக்கு வாழ்க்கையிலே தேவை. இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது, யூ லாஃப் அண்ட் த வேர்ல்ட் லைஃப்ஸ் லாஃப்ஸ் வித் யூ, யூ க்ரை அண்ட் யூ க்ரை அலோன். நம்ம சிரிக்கும்போது உலகம் நம்மளோட சேர்ந்து சிரிக்கும், ஆனால் அழும்போது எப்போவுமே பப்ளிக்காக நடு பத்து பேருக்கு நடுவில் உட்காந்துடுவோன்னு அழமாட்டோம், அதை எப்போவுமே தனிமையில் பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே தேவை வாழ்க்கையில். டூ மச் ஆஃப் சுகர் இஸ் கோன் காஸ் யூ டயபெட்டீஸ், இல்லை நமக்கு சக்கரவியாதியும் வேண்டாம் சொல்வோம். ஸோ ரெண்டுமே கண்டிப்பாக வாழ்க்கையில் வேணும். யூ நீட் போத் த திங்ஸ், ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் ரெண்டுமே இருக்கிறோம். இந்த குட்டீஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டயலாக்ஸ் எப்படி தான் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா எனக்கு தெரியல. டயலாக்ஸ் அப்படியே மனப்பாடம் பண்ணி அதுவும் எக்ஸ்ப்ரெஷன்ஸோடையே நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறீங்க. வெரி க்யூட்டாக இருந்தது. ரெண்டு பேரும் அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே சோ குட்டீஸ், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க, நல்ல கமெண்ட்ஸும் வாங்கியிருக்கீங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே சோ இன்னைக்கு செலிப்ரேஷன்ஸோட நல்ல பெர்ஃபார்மன்ஸஸும் பார்த்தோம். சோ யாருக்கு பெஸ்ட் கொடுக்க போறீங்க ஜட்ஜஸ் அதை தெரிஞ்சுக்க. can I have you here? ஓகே ஸோ இன்னைக்கு பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு லைஃப் பாய் வித் ஆக்டிவ் சில்வர் ப்ரொடெக்ஷன் வாங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். யாரை சூஸ் பண்ணியிருக்கீங்க? லிசா கிறிஸ்டான். இந்த தீபாவளி வாரம் அப்படின்னு சொல்லலாம், நேத்திக்கும் இன்னைக்கும் அற்புதமா நடந்தது. நம்ம பர்ஃபார்மன்ஸும் சரி செலிப்ரேஷன் சரி சூப்பரா இருந்தது. இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு, உங்களுக்கும் அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ ஜட்ஜஸ், எலிமினேஷன் வேற நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஆரம்பிக்க போது. த காம்படிஷன் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டஃப் அண்ட் ஜட்ஜஸும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க போறாங்க. ஸோ அடுத்த வாரம் சர்ற வெடி பர்ஃபார்மன்ஸோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். வீஸ் அகேன் நெக்ஸ்ட் வீக். திஸ் இஸ் கீகி சைனிங் ஆஃப் இன் லைஃப் பாய் வித் ஆக்டிவ் சில்வர் பிரசன்ஸ் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் பவர்ட் பை டாஸ்லர் ரட்டன் ஆப் யூர் பியூட்டி கோஷன் பிரிட்டானியா டைகர் கிரீம் ஸ்பெஷல் பார்ட்னர் வீக் ஹேர் ஸ்கின் அண்ட் ஸ்லிமிங் கிளினிக் அண்ட் கோ பிரசன்டட் பை பட்டர்ஃபிளை சிக்னேச்சர் கேஸ் ஸ்டவ் அடியார் ஆனந்த பவன் எக்ஸலன்ஸ் பார்ட்னர் இந்திரா ப்ராஜெக்ட்.